Hi, welcome to Homemaker Hobby. இன்னைக்கு நம்ம சேனலில் பேபியோட போர்ட் புக்ஸ் பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்ட் புக்ஸ் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது, அண்ட் இதோட யூசஸ் என்ன, இதை வாங்கிறது யூஸ்ஃபுல்லாக இல்லையா, அண்ட் இதை நம்ம பேபியோட நாலேஜ் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுது, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட இருக்க போர்ட் புக்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து இது தான். டோட்டலாக ஒரு 6 புக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போர்ட் புக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலான புக் மாதிரி இல்லாமல் இதோட பேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான அட்டையில் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அட்டை அது, பாருங்கள். ஸோ ஒரு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பேஜுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு போர்டு, நம்ம பைண்டிங் பண்ண புக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லா பேஜஸுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான போர்டு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து போர்ட் புக்ஸ். அண்ட் இதோட பிக்சர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு குவாலிட்டியான பிக்சர்ஸ், அண்ட் கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வைப்ரண்ட்டான கலர்ஸில் தான் எல்லா பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களை வந்து இது நல்லாவே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு புக்ஸ் தான். அண்ட் இது நல்லா திக்காக இருக்கிறதுனால இதோட பேஜஸ் வந்து குழந்தைங்களால ஈஸியாக வந்து கிழிக்க முடியாது, அண்ட் ஈவன் பெண்ட் கூட பண்ண முடியாது. ஸோ இந்த புக் வந்து நான் அவனோட 8th மந்த்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 4 புக்ஸ் அவனோட 8th மந்த்தே நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ வரைக்குமே நல்லாயிருக்கு. ஸோ எதையுமே கிழியலை, ஒன்றுமே ஆகலை. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்கா ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அதனால் வந்து இது வாட்டர் ப்ரூஃபும் கூட, நீங்கள் என்ன தான் தண்ணி பட்டாலுமே வந்து ஈஸியாக வந்து வைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஊரிலாம் போகலை. ஸோ அதனால் நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த புக்ஸோட டியூரபிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த புக் தான். ஸோ இது வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து வாங்கின புக்கு. ஸோ என்னோடய நெய்பருக்காக வாங்கி கொடுத்தது. அண்ட் இதை வந்து 2010 நினைக்கிறேன். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் வாங்கின புக் தான் இது. ஸோ அந்த குட்டி யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் அவளோட சிஸ்டரும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த புக் வந்து என் பையனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும்தான் கிழிஞ்சிருந்து. ஸோ அதுக்காக நான் அதை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். மற்றபடி உள்ளே இருக்க பிக்சர்ஸ் பேஜஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ இதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து இந்த புக்கு தான். ஸோ வாங்கிறது வந்து கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இதோட எம்ஆர்பி சொல்லிடுறேன். ஸோ இதுதான் நான் ரீசெண்டாக வாங்கின புக்கு, சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ்னு சொல்லுவேன். ஜஸ்ட் 45 ருபீஸ்க்கு தான் நான் இந்த புக் வாங்கியிருந்தேன். ஸோ ரெண்டு புக்ஸ் வந்து டோட்டலாக வாங்கியிருந்தேன், நம்பர்ஸ் புக்ஸும் வைல்ட் அனிமல்ஸும் வாங்கியிருந்தேன். இது வந்து அது அவனோட 8th மந்த்லேயே வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நியர்பை இருக்க ஒரு கிட்ஸ் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 75 ருபீஸ். அண்ட் இது ரொம்ப பழைய புக் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த புக் அப்போ வாங்கும் போது ஜஸ்ட் 30 ருபீஸ் தான் அதோட ப்ரைஸ். இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இண்டிவிஜுவலாகவும் இருக்குது, காம்போ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் தேவைப்படுறவங்க. இந்த 1.5 இயர்ஸில் என் பையன் இந்த புக்ஸ் மூலமா எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு 2 கிளிப்பிங்ஸ் இந்த வீடியோவோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ விஷ் இருக்கவங்க பாருங்கள். Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.